டே தகப்பா. போய் சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்ட் ஒன் பார்த்து எல்லாரும் பிடிச்சிருந்து எல்லாரும் பார்ட் டூ போடுங்க, பார்ட் த்ரீ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட என்கேஜ்மெண்ட்டை அந்த இது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ எப்படி நம்ம பார்த்தது, எப்படி வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்தது, அவங்க ஃப்ளைட்டில் திரும்பி கிளம்புனது, அதுக்கப்புறம் மிஸ் பண்ணது, அதெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட் அப்போ இன்னொரு விஷயம் நடந்தது, அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது. என்னடா இது, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாணம் என்கேஜ்மெண்ட் என்னை வந்து பொண்ணு பார்க்குற போது என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா, இவர் கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே கையோடு வந்து என்னை குவைத்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற படி தான் வந்து நாங்கள் இதுவே பண்ணது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா வந்து விசா எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, விசா அப்ளை பண்ணணும், டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணணும். ப்ராசஸிங்லாம் கொஞ்சம் ரொம்ப லாங் லீடாக எடுக்கும். அதான் கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணம் அப்புறம் பண்ணோம்னா ஒரு 2-3 மந்த்ஸ் எடுக்கும். அதனால் அவங்களுக்கு அது விருப்பம் கிடையாது, கூடவே வரணும்னு சொன்னதுனால ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம எம்பசிலெலாம் கொடுத்து அட்ரஸ்டேஷன்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் விசா எடுத்து கல்யாணம் வரதுக்கு முன்னாடி விசா எடுத்திருந்தா எங்க கூட ஒரு விசாக்கு வந்து 1 மந்த் ஆர் 2 மந்த் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இவர் மேரேஜுக்கு லீவுக்கு வரும்போதே விசா காப்பீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த டைம்ல என்ன ஊர்ல வந்து பாஸ்போர்ட் நேம்லாம் ஆட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ அதாவது ஸ்போர்ட்ஸ் நேம் ஆட் பண்ணணும், மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சு அதெல்லாம் ப்ராசஸிங் எல்லாம் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. நானும் பாஸ்போர்ட்டோட நேம் ஆடிங் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ 6 மாசம் டைம் எங்களுக்கு கேப் இருந்தது, அதாவது என்கேஜ்மெண்ட்ல இருந்து மேரேஜ் வரைக்கும். இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் முன்னாடி எப்படி நாங்கள் ஆன்லைனில் பேசணுமோ அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த வாட்டி என்ன ஒரு ஸ்பெஷல் ஆட் எலமெண்ட்னா வந்து சண்டைகள். நிறைய பேசி 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 பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ற நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவர் சொல்ற நிறைய விஷயங்கள் எனக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. போய் உட்காந்து சண்டை தான் போடுவோம். இது ஒரு டைம், அவங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 8:30 வந்துருவாங்க, ஒரு 1/2 hour. அந்த 1/2 hourல செம சண்டை இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சு கல்யாணத்தோட டேட் வந்து வருது. 31 மே எனக்கும் இவருக்கும் கல்யாணம் நடந்தது. அஃப்கோர்ஸ் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லீவுன் பெய்டு லீவுன்னு பார்த்தீங்கன்னா 1 மாசம்தான் கொடுப்பாங்க, 30 நாள் தான் கொடுப்பாங்க. சில கம்பெனியில் வந்து அதுவுமே குறைச்சி 15-15 எடுத்துக்குங்கன்னு கூட நிறைய கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு 30 நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க. அதாவது கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால கரெக்டாக 1 வீக் முன்னாடி வந்தார். வந்துட்டு ஜஸ்ட் போன்ல சொன்னாரு, இந்த மாதிரி வந்திருக்கேன், ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு வாட்டி பார்த்தாரு. ஏன்னா நம்ம, ஏன்னா அவருக்குமே வந்து வேலைகள் அதிகமா இருந்தது, அப்ப வந்துட்டு அவரும் இன்வைட் பண்ண வேண்டிய நிறைய பேர் இருந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்து பேசணும், வெளியே போகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்க பிளான் பண்ணல. எனக்குமே வந்து மேரேஜ் டென்ஷன் எல்லாமே அதிகமா இருந்தது. மேரேஜும் முடிஞ்சிருச்சு, மேரேஜோட நாள் வந்தது, மேரேஜும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி 30 நாள் தான் லீவ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப பெரிய பிளான்ஸ்லாம் எதுவுமே வச்சுக்கோ. ஆல்ரெடி 1 வாரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 18 டேஸாக இருந்தது. ஸோ அந்த நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கோயிலுக்கு போகிறது, ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் விருந்துக்கு போகிறது, அதில் ஒரு வாரம் போயிடுச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஊருக்கு திரும்பி போனோம் இல்லையா, 1 வீக் பேக்கிங். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொண்ணு பார்த்து அந்த என்கேஜ்மெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போகலாம், அப்புறம் பேங்காக் போகலாம், பேக்கேஜ் 6 மந்த்ஸ் முன்னாடி அப்படிதான் பிளான் பண்ணிருந்தது. வெளியே அப்ராட் தானே கூட்டுப் போகிறோம், ஃபாரின் தானே, சார் அங்கே வந்து அதே ஒரு ஹனிமூன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எங்கே வெளியே ஹனிமூன் கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, கோயத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து என்ன பாஸ்போர்ட்டில் வந்து பேர்லாம் ஆட் பண்ணிக்கோன்னு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் வந்து நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. நான் வந்து கூட இவரோட போல ஒரு ரூம் வித் கிச்சன் அட்டாச்சு ஒரு வந்து பாத்ரூம், அதை வந்து ஸ்டுடியோ ஃப்ளாட் சொல்லுவாங்க. அது ரெண்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 25-30,000 நம்ம ஊர் காசு இருக்கும்.
சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா 35,000-50,000 ரூபாய் இருக்கும் நார்மலாக ஏரியா விட்டு ஏரியா. இப்போ அந்த 25 ஸ்டுடியோ ஃப்ளட்டே எடுத்து வச்சிங்களா ஃபார் எக்ஸாம்பிள், அதே பற்றி 30,000 ரூபாய் 2 மாதத்துலேருந்து 60,000 ரூபாய் பே பண்ணணும். நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அந்த காசு எதுக்கு நம்ம பே பண்ணணும், அந்த ஒரு ரீசனால தான் நம்ம கூட்டிட்டு போகல சரிங்களா. அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்டேன், அக்செப்ட் பண்ணல கடைசி வரைக்கும். அந்த ரீசனால தான் அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் என்கேஜ்மெண்ட் டைமில் கூட கூட்டு போகிறோம். நானும் அப்படி தான் நினச்சி தான் எடுத்தேன், நான் ஏமாத்தணும்னாலும் கிடையில. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனது வந்து நல்ல நாள் வந்து மே எண்டில் ஓகேங்களா. அது அப்படி இல்லாத இப்படி இல்லாத என்னால் எடுக்கல. ஆக்சுவலாக மே 25 எடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருந்தோம். நான் ஃப்ளாட் கிடைக்கணும்ல நமக்கு. ஸோ அப்போ வந்து கூட்டிகிட்டு போகணுன்ற இன்டென்ஷனில் தான் நல்லா பண்ண சொன்னார். பட் நாட்கள் நகர நகர பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து அவரோட சைட்லேயும் கொஞ்சம் இருந்ததுனால கல்யாணம் தெரியும் இல்லையா, நிறைய நமக்கு கணக்கு தெரியாமல் செலவுகள் நிறைய நடக்கும். ஸோ அவரால் அப்போ வந்து கூட்டிகிட்டு போக அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஊருக்கு கிளம்பிட்டார். அதாவது இந்த ஊருக்கு கிளம்புறாரு அப்படின்றத விட இந்த ஊருக்கு கிளம்பும்போது பேக் பண்ணுற டைம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸ் ஒரு பெரிய அட்டைப்பட்டி எடுத்து வச்சு வாங்கினதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சிடும். ஒரு ஒரு தடவையும் அது பேக் பண்ணும்போதும் வந்து ஒரு 4 சொட்டு கண்ணீர். ஸோ ஊருக்கு போகிற நாளும் வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஃப்ளைட்டு, ஆக்சுவலாக 4 மணிக்கு ஃப்ளைட்டு அனுப்பினா ரீஷெட்யூல் ஆகி 3 மணிக்கு ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு நம்ம சோதிச்சிச்சு, 11 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி 2 மணிக்கு மாதிரி கிளம்பி இருந்திருக்கணும், பட் ஃப்ளைட் வந்து முன்னாடியே வந்துச்சு. ஸோ அதனால 11 மணிக்கு கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இவர் போகும்போது எனக்கு அவ்வளோவா பெருசாக தெரியல, ஆனால் இவர் ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. ஏர்போர்ட்டில் வந்து இந்த கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பின்பக்கமாக அவர் நிற்கிறாரு, நான் இந்த பக்கமாக நிற்கிறேன். இவர் தான் பொலபலபலன்னு கண்ணில் அப்படிலாம் தண்ணி. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி வர மூல இருக்க சந்தோஷம் வந்து ஊருக்கு போக மூலம் இருக்காது. ஊருக்கு கிளம்ப மூல எல்லாருமே பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பாக்ஸில் பேக் பண்ணும்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் போகிறோம்னு எல்லாருமே நான் மேக்ஸிமம் 32-35 டேஸாக வருவோம். இந்த 3 வாரம் எப்படி போவோமே நமக்கு தெரியாது. 4வது வாரம் பேக் பண்ணும்போதே கஷ்டமாக தான் இருக்கும், அது போகிறதும் தெரியாது வராதும் தெரியாது. அந்த ஒரு ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேஸ்லேயும் பார்த்தா தெரியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் உன் ஞாபகத்தமாக ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். என் கையில் அப்போ எதுவுமே இல்லை, ஒரு கர்சீஃப் மட்டும்தான் இருந்தது. அந்த கர்சீஃப் தான் அவர்கிட்ட நான் கொடுத்தேன். என்னன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கர்சீஃபை பத்திரமா வச்சிருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அது ரொம்ப பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம். அந்த அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க, லக்கேஜ்லாம் போட்டு வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கேட்டுக்கு போகிற வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய இதுக்கு தூரத்தில் இருக்கிற வரைக்கும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டார். ஸோ எப்போ என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போயிட்டு விசா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதுதான் அவர் மனசுல நினைச்சதும் அதே தான். டாக்குமெண்டேஷன் எல்லாம் வாங்கி போயாச்சு, எல்லாமே ஆல்ரெடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன், மேரேஜ் ரிஜிஸ்டர் வாங்கி, நம்ம இந்தியன் எம்பசி வாங்கி, எல்லா அட்டஸ்டேஷன் கோயில தான் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி விசா எடுக்கணும், அவ்வளவுதான். அதான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் போனேன் நானு. சோ இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ட்விஸ்ட் இனிமே தான் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அதாவது எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கேன். இவர் இல்லாத வீடு எனக்கு எதுவும் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வீடும் புதுசு, எனக்கு தெரிஞ்சவர் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான். எனக்கு இவர் இல்லாத இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படின்னா கோயில் அதுக்குள்ளே கடவுள் இல்லாத மாதிரி இருந்தது உங்களுக்கு? அப்படின்னா நான் சொல்லவே இல்லையே. ஸோ எந்த இடம் பார்த்தாலும் இவர் இருக்கிற இவர் இருந்து பேசின விஷயங்கள், அந்த டிவி பார்த்தோன்னா அந்த சீன்ஸ்லாம் வந்து வந்துட்டு போது எனக்கு நைட்டு ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு இருக்கேன், தூக்கமே வரல எனக்கு. ஆக்சுவலாக என்ன ரீசன்னா, நாங்கள் வந்து கோயிலுக்கு தானே போகிறோம் இவங்களும் சேர்த்து. சரி, அதனால பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணும் சொல்லி நாங்கள் எங்கேயுமே போகல. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டிலோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ண டைமு, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட ஃபேமிலி டைம் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் எங்கே வெளியே போகல. சரி, அப்போ எங்கே பார்க்கும் போல அவங்களுக்கு நம்ம தெரியும், நம்ம வீட்லேயே நாங்கள் இருந்ததுனால எந்த இடத்துலையும் வந்து அவர் இருந்து ஞாபகமாகவே இருந்தது. என்னன்னா இவர் திருப்பி கோயத்தில் வந்து ரீச் ஆகி அவர் இறங்குற வரைக்கும், தலை இறங்குற வரைக்கும் நான் முடிச்சுட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஃபோன் பண்ணி நான் கோயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் முடிச்சுட்டே தான் இருந்தேன். என்னால் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாகவே நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறாங்க, எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால ஆக்சுவலி எங்கள் அம்மா வீடு பக்கத்துலேயே தான். ஸோ அங்கே கிளம்பி போயிட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க, அங்கே வந்து கிளம்பி போயிட்டேன். இப்போ தான் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிருப்பீங்க சண்டை கிண்டை தான் வந்துருக்குமா, அதெல்லாம் அதுக்கு மேலே சொல்லுவாங்க. என்னன்றது கேளுங்க, என்ன நடந்தது அப்படின்னா, என்னோட மாமியாரும் எங்கள் அம்மாவும் போயிட்டு லேபில் போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. என்கிட்ட வந்து அன்னைக்கு நைட்டு, அதாவது நான் அங்கே எங்கள் அம்மா வீட்டில் போயிருக்கேன், நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நைட்டு போயிட்டு லேபில் போய் செக் பண்ண போறீங்கன்னா, செக் பண்ணோன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணணும். எனக்கா அட கடவுளே, என்னது சில்லியாக இருக்குது அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை இல்லை, சும்மா போய் செக் பண்ணோம், போய் செக் பண்ணலாம், 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணால், நானும் அக்காவும் போகிறோம்
பக்கத்துல இருக்கிற நைலா வந்து இது எதுக்கு போய் பெரிய லெவலாம் பாக்க வேணாம் எனக்கே தெரியும் அப்படின்றதுனால பக்கத்துல சொல்லல. ஆனா போயிட்டு வந்தப்பதான் சொன்னாங்க. நான் இவருக்குலாம் எதுவுமே சொல்லல. நான் சும்மா கான்ஃபிடன்ட் இல்ல, ஜஸ்ட் சொல்றாங்களே வீட்டுல பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க. நான் சும்மா ஏதோ காமெடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு லேபுக்கு போனோம். போயிட்டு அவங்க செக் பண்ணிட்டு பாத்துட்டு பாசிட்டிவ்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அந்த இந்த பழைய படத்துல எல்லாம் வருமே இந்த பறவைகள்லாம் பறந்துருக்கும் அப்படியே நின்றுடும், அலை அடிக்கும் அப்படியே நின்றுடும், என்னோட கனவுகள் எல்லாமே ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே ஒரு ஃப்ரீஸ் மொமெண்ட் ஆயிடுச்சு. கனவுகள்னா ஊருக்கு வர கனவுகள் தான். அதுதானே இப்ப எனக்கு ஒண்ணுமே, ஏன்னா வந்து நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இப்பதான் எனக்கு அந்த ஒரு ப்ரமோஷனே கிடைச்சிருக்கு. ஒய்ஃபா நான் இப்பதான் ஆயிருக்கேன். இன்னும் நாங்க ஊருக்கு போய் நான் வந்து லைக் நிறைய ஆசை மனசுக்குள்ள நிறைய ஓடுச்சு. இது இது மாதிரிலாம் போனோம், அந்த ஊருக்கு போனோம், இந்த ஊருக்கு போனோம், நிறைய நான் இன்னும் கேட்டால் நாங்கள் கல்யாணம் ஒரு படத்துக்கு தான் போனோம், நிறைய படத்துக்கு போனோம், நிறைய வெளியே இடங்கள் சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரி கனவுகள் எல்லாமே நின்று போயிடுச்சு. எனக்கு அந்த அம்மா வகிறதுன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கூட என்னால் முழுசாக அப்போ வந்து அதை ஃபீல் பண்ணி அனுபவிக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு மெச்சூரிட்டி எனக்கு இல்லை அப்போது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகும்போது எனக்கு 23, அவருக்கு வந்து 25-26 அப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போயாச்சு. அடுத்தது என்ன பிரச்சனை வரும், இந்த இப்போ இவங்க வந்து ஊருக்கு போலாமா குவைத்துக்கு போலாமா வேணாமா? அதுக்கு முன்னாடி இவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சாரி ஆபீஸ்ல இருந்தேன், இதே மாதிரி நீங்க வந்து அப்பாவை பாருங்க சந்தோஷமா தான் இருந்தது. அந்த விஷயம் கூட நான் வந்து போன்ல சொல்லக்கூடாது, இவரை நேர்ல பார்த்துதான் சொல்லணும் அப்படின்றதுனால கிடக்குறேன். ஆன்லைனுக்கு வாங்க, நான் நேர்ல பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும். லஞ்ச் டைம், அந்த டைம்ல எப்பவுமே அப்ப நம்ம ஆன்லைன்ல வீடியோ கால்ல அட்டன் பண்ணி பேச முடியும், ஸ்கைப்ல கால் பண்ணியிருந்தாங்க. சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷம் இல்லை, நான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இவங்களை வரப்போகிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி லேடி வந்து நார்மலாக கார்லேயும் பைக்லேயும் கூட கூட்டு போகல சொல்லுவாங்க, இப்போ வந்து ஃப்ளைட்டில் கூட்டு வரது என்பது பெரிய விஷயம். அதில் என்னென்னா வந்து ஆறு தாண்டக்கூடாது, மழை தாண்டக்கூடாது, அந்த கான்செப்ட்லாம் வேற வந்துருச்சு நடுவில். ஐயோ கடவுளே, என்னடா இது, கடைசியில் அவ்வளோதான் போல இருக்கு, நம்ம கல்யாணம் ஆகி கிளம்பி அவ போகிறோம், உடனே அம்மா அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா வெள்ள முடியலாம் வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃபே காலி. ஆனால் வந்து அது கொஞ்சம் நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் வந்து நமக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா, வேற ஆப்ஷன் இல்லை. சரி ஓகே, இது யார் வந்து முடிவு பண்ணுறது இவங்க ஊருக்கு போகலாமா வேணாமா அப்படின்றதுனா அஃப்கோர்ஸ் கைனகாலஜிஸ்ட் தான். ஒரு டாக்டர் சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவும் சரி எங்கள் அம்மாவும் போக வேண்டாம், அதனால் ஒரு 10 மாதம் கழிச்சு அப்புறம் போய்க்கலாம் என்ன சொல்லிருக்காங்க. ஒன்றரை மாசம் முடிஞ்சிருச்சு, இவர் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் 1.5 மாசம் ஓவர், இவருக்கு ஊருக்கு போய் 1.5 மாசம் ஓவர். ஏன்னா வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணோம், அந்த ஊருக்கு போய் ஒரு வாரத்துல எனக்கு இது சொன்னாங்க. ஆமா, ஒரு வாரத்துல நடந்தது இது, ப்ராசஸிங் பண்ணணும் ஆரம்பிக்கலாம் அப்படி இருந்தப்ப இந்த மாதிரி சொன்னாங்க. பாசிட்டிவ்னு வந்ததுனால டாக்டர் கிட்ட போய் ஹார்ட் பீட் செக் பண்ண உடனே போக முடியாது, ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் சொல்லி 1.5 மாசம் கழிச்சு இப்போ நம்ம ஆக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். டாக்டரை பாக்குறோம், ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்கு, ஆனா உங்களுக்கு இது முதல் பிரசவம் அப்படின்றதுனால நீங்க வந்து எதுவுமே யாருமே தெரியாத ஒரு ஊருக்கு போறதை விட இங்க எல்லாருமே இருக்கும், நீங்க இங்க இருந்து டெலிவரி பாக்குறதா நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டாங்க. உங்களோட இஷ்டமா நீங்க டிசைட் பண்ணிக்கீங்கன்ட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, அழுகுதான் வருது எனக்கு, அதை எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து போகாத போகாத நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டு மேக்ஸிமம் வீட்டில் இருக்க பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா போக வேண்டாம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு, ஏன்னா நான் வந்து ஃப்ளாட் பார்க்கறதும் திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறோம் இவங்க வருவாங்க சொல்லிட்டு அதெல்லாமே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருந்தேன், விசிட் விசாவில் கூப்பிட்டு போகலாம், 3 மந்த்து வந்து முடிஞ்ச அப்புறம் அதை டாக்டரை கேளுங்க அட்வைசபிளாக சொல்லிட்டு கேட்டிருந்தோம். பர்மனெண்ட் விசால தான் வர முடியல, அட்லீஸ்ட் வந்து 3 மந்த்ஸ் விசிட் விசாலையாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அட்லீஸ்ட் நீங்கள் வயிற்றில் பாப்பாவுக்கு ஒரு 3 மாதம் ஆகட்டும், 3 மாதம் ஆகி ஸ்கேன் பாருங்கள், ஸ்கேன் பார்த்துட்டு எல்லாம் ஓகேனா அப்போ போகிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் பாப்பாவும் வயிற்றில் நல்ல மீன் க்ரோத் ப்ராப்பராக இருந்தது, ஹெல்த்தியாக இருந்ததுனால ஸோ 3 மாதம் விசாவில் போகிறோம். எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு வீடெல்லாம் இவரும் இங்கே வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் வீட்டுக்கு. அப்புறம் நானுமே வந்து ஊரில் பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து டிக்கெட்லாம் அமைச்சாரு. ஸோ ஊருக்கு 15th கிளம்பி வராங்க. ஆமாம், ஊருக்கு நான் வர வேண்டிய நாள் வந்தது. அதாவது அது மட்டும் கிடையாது, என்னோட முதல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நினச்சிக்காதுங்க, இவங்க வந்து ஃப்ளைட்டில் ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வருவாங்க கிடையாது, லோக்கலில் ஒரே வாட்டி மதுரை போயிருக்காங்க. ஒரே மதுரை அப்படி இறங்கி போயிட்டு வந்துட்டு அவ்வளவுதான்.
என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பஸ்ஸில் போனாலே நான் வந்து வாமிட் எடுக்கிற கேஸ், எனக்கு இந்த ட்ராவல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. இதில் பார்த்ததுக்கு வயிற்றில் பாப்பா வேற நார்மலாகவே வாந்தி வரும். ஸோ இந்த ஃப்ளைட்டில் வேற ஏறுறேன் தனியாக. எனக்கு வேற ஒரு பக்கு பக்கு என்னன்னா, வெடிக்காத 4 மணிக்கு ஃப்ளைட்டு, அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1:30 மணி, இவங்க வருங்களா வருவாங்களா தெரியுமா, இமிக்ரேஷன் பண்ணணுமா, இங்கேருந்து ஒருத்தர்தான் ஒன்று ஒன்று கைட் பண்ணிட்டு இருக்கேன், அது அங்கே போய் பண்ணு, இது இது அங்கே போய் பண்ணு, எனக்கு பயம் வேற. தூங்கிட்டாங்கன்னா வெடிக்காத 4 மணிக்கு அதெல்லாம் தூங்க மாட்டேன். எனக்கு அப்பப்போ வந்து நடுவில் வர பயம் வேற வந்துடும், ஐயோ வயிற்றில் பாப்பா இருக்கே வெயிட்டு தூக்குறமே கொஞ்சம் இறக்கி வச்சிருவேன். இதெல்லாத்த விட ஃப்ளைட் ஏறும்போது தான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கும். அடுத்த வீடியோ பார்த்துருக்கே பார்ப்போம். பாய் பாய்.